Hey guys, welcome, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஒரு முருங்கக்கீரையை வச்சு நம்ம பராட்டா பண்ண போறோம். முருங்கக்கீரையை வந்து சப்பாத்தி மாவுல போட்டு mix பண்ணி ஒரு பராட்டா பண்ண போறோம். இப்ப weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கப்ல வந்து 2 கப் சப்பாத்தி மாவு எடுத்துக்கறேன். நான் வந்து ஆசீர்வாத் மாவு எடுத்துக்கேன். 1 கப் முருங்கக்கீரையை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கணும். இப்போ இந்த சப்பாத்தி மாவுல கட் பண்ணி வச்சிருக்க முருங்கக்கீரையை இதல ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இத நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கணும். இந்த கீரையில வந்து இந்த மாவு நல்லா ஒட்டற அளவுக்கு இத நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து 2 கப் சப்பாத்தி மாவு எடுத்துக்கேன். சோ வந்து அதுக்கு நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன். தண்ணி வந்து கொஞ்சமா தெளிச்சு ஆட் பண்ணி இத பிசைஞ்சிக்கலாம். இப்போ முருங்கக்கீரை பராட்டாக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவு காயாம இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வைக்கலாம். அப்பதான் வந்து இந்த பராட்டா நல்லா சாஃப்டா வரும். எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டாக 20 மினிட்ஸ் டு 1/2 ஹவருக்கு இந்த மாவை அப்படியே வச்சிடலாம். இல்லைனா கிச்சன் டவல் இருக்கவங்க இதை கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. இப்போ வந்து 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டை பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாவுல இத டிப் பண்ணிடணும். ரெண்டு சைடும் இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ வந்து இந்த மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். மெதுவா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டியாச்சு. இப்போ இதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த முருங்கக்கீரை பராட்டா சுடும்போது இந்த தவா வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பராட்டாவை இதில் போட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து நான் நெய் அப்ளை பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை கூட நெய் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றாமல் நெய் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நெய்யெல்லாம் போட்டு செஞ்சோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் நெய் ஊற்றி பண்ணீங்கன்னா.
இந்த முருங்கைக்கீரை பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சப்பாத்தி மாவு கூட mix பண்ணி செய்யறதால இது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை பரோட்டா நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.